ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷஃபிஸ்பீடியா. இன்றைக்கி நம்ம ரொம்பவே அட்டகாசமான ஒரு இட்டாலியன் ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ டுடேஸ் ரெசிபி இஸ் மஷ்ரூம் சீஸி ஆம்லேட். ஸோ கமான் கைஸ், லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. இப்போ ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணி, பட்டர் மெல்ட் ஆனவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சமாக கோரியண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி கேஸை சிம்மர் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ மஷ்ரூம் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆம்லெட்டுக்கானது ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே 1 எக் எடுத்துருக்கேன். அந்த 1 எக்குக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆன உடனே அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பேன் ஃபுல்லாகவே வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதிலேருந்து பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிருட்டும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இங்கே வந்து சீஸ் ஸ்ப்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து மொஸ்ரிலா சீஸ் இருந்தால் கூட அதை வந்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக் ஃபுல்லாகவே வந்து இந்த சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, சென்டரில் மட்டும் நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கேஸ் வந்து சிம்மர் ஃப்ளேம்லே தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம எக்கை வந்து இந்த மாதிரி 2 சைடும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியண்டர் லீவ்ஸையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கேஸை சிம்மர் ஃப்ளேமில் வச்சுட்டு 3-5 மினிட்ஸ்க்கு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரிச் லுக்காக வந்திருக்கு. சீஸும் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு கைஸ். ஸோ நீங்கள் எல்லோரும் மறக்காமல் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ குட் டே.